ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் எஸ் ஒன் தான். யார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் கூட ஒன் எஸ் ஒன் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இவன் டெசட்டிகள் மட்டும் சொல்லியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். எப்போ பார், டெசட்டிகள் மட்டும்தான், டெசட்டிகள் மட்டும்தான்ங்கிறான். இவன் கூட தான் இப்போ ஒன் எஸ் ஒன் போட்டிருக்கான். முன்னாள் பகை அவன் கூட, எப்போ டெஸ்டிகளை நம்மளை அடிச்சிடறானே, அதனால் முன்னாள் பகை. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிட்டுப்பேன், வச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் வீடியோ இது. அதே அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி 9 மினிட்ஸுக்கு கொண்டு வந்திருப்பேன். பாருங்க, இப்போ வாங்குவோம் பாருங்க. மண்டல் டொங்குன்னு பையனுக்கு ப்ரீசியஸ் கோப்பை எப்பவுமே ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ரூம் வச்சலத. நான் இப்போ தலையிலேயே வாங்குவான், தலையை காட்டுவியா, வெளியே தலையை காட்டுவியா நடிக்கணும். அவனெல்லாம் வெளியே தலையை காட்டுவ, நோமுற வெளியே தலையில. இது சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்னு நானும் சும்மா ஒன் எஸ் ஒன் போட்டது தான் கண்டென்ட் இல்லைன்னு பாருங்கள். இந்த இந்த இடத்துலையும் பாருங்கள், அவன் அடிச்சிருவான் அடிச்சிருவான் அப்படின்ற ஒரு இதுவில் இருப்பேன் நான். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாரி கைஸ், நேற்று லைவில் அசிங்கமாக பேசுனதுக்கு மிகவும் வருந்துகிறேன். அது நேற்று டென்ஷன் ஆனதுனால பேசினேன். இனிமேல் லைவில் அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டோம், ஆயே திறக்க மாட்டேன். எவனா அன்வான்டாக பேசினாங்கன்னு அவள் தான் அதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டு தான் இனிமேல். சரி கைஸ், இனிமேல் இன்றைக்கி லைவ் இருக்குது கைஸ். பாருங்கள், இதை பாருங்கள், அழுத்தி பிடிக்குது அந்த நாய், உக்காஞ்சிங்கன்னு அழுத்தி பிடிக்கிறான். ஐயோ, அவன் எனக்கு அடி கொடுக்குறானா இல்லை நான் அவனை டேமேஜ் பண்ணுறேன்னு தந்துடல. லெவல் த்ரீ வெஸ்ட் வச்சுன்னு இருக்கான் நான், ஆனால் எனக்கு தான் டேமேஜ் அதிகமாக விழுது. அவன் லெவல் டூ வச்சு வெஸ்ட் வச்சு இன்னே அடி வாங்குறான், எவ்வளோ கம்மியாக அடி வாங்கிக்கிறான். அப்படிக்கா போனால் அடிப்பான், எனக்கு தெரியும். இப்படிக்கா போனாலும் அடிப்பான், எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க கைஸ். இவன் கைஸ் நானும் கொஞ்சம் பாவம் தானே. இவன் பாருங்கள், டெசர்ட்டிகள்லேயே ஊறி போன மாதிரி அடிக்கிறாங்க. இப்போ போர், இந்த ஷாட் உனக்கு மறக்க முடியாதா, போயிட்டு வாடா அப்படியே ஃப்ளையிங்லேயே. எமோட் பட்டன் அழுத்திட்டேன், அடிக்கடிக்கு எமோட் பட்டன் அழுத்திடுறேன். இதை மறந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்னா எப்பவுமே எமோட் போட மாட்டீங்க கைஸ். லைவில் கூட மேட்சை கேட்டால் ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருந்தால் எமோட் யூஸ் பண்ணாதீங்க, எமோட் யூஸ் பண்ண மாட்டேங்க கைஸ் ப்ளீஸ். எனக்காக அம்மா என்ன குளிர் குளிர்து கைஸ். இப்போ பனி காலத்தில் நைட்டு 10 மணிக்கு வகைஞ்சி வாய்ஸ் குத்துனாருங்க தூங்காமல். சூச்சூச்சூ, இங்கே பாருங்கள், அக்யூரியஸே இல்லை, சுத்தமாக அக்யூரியஸே இல்லாமல் போகுது. ஆனால் அவன் தலைக்கு தான் போகுது, அவன் தலைக்கு மேலே போதா இல்லை வேற எங்கேயா போதான்னு தான் தெரில. அது அடிச்சிருவாங்க, இவன் அழுத்தி பிடிக்கிறான் அடிக்கிறான், நல்லா ஒன்ட்டாக படிக்கிறான். ஆனால் ஜஸ்டின்லாம் ஏதோ நடந்துச்சு. கமான் கைஸ், 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு கைஸ். ரோட் டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ். இனிமேல் சீக்கிரமாக கைஸ் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நம்ம சேனலில். ரொம்ப அடிக்கிறாங்க கைஸ் இங்கே வர குளிருது. கமான் கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது கமான் பண்ணுங்கள். 82% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க கைஸ். அழுத்தி பிடிச்சிட்டேன் இந்த இடத்துல, தப்பு. கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, நான் யூடியூப்ல இருந்து எடுத்தது அது ப்ரூஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். 82% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மிச்சம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்களே. சி 82% தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, 18% நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்களே. எல்லோரையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க கைஸ். ரோட் டு 300 சப்ஸ்கிரைபர் கைஸ், ரோட் டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 2 வீக்ஸில் 300 அடிக்கணும் நம்ம. இங்கே வேறு வீட்டு
பயிரில் சிட்டுக்குருவியாக தீனு கிடக்குது மரத்தில். அழுத்தி பிடிச்சிடலான்னு பார்த்தேன், இவன் அழுத்தி பிடிக்கிறானே நம்மளும் அழுத்தி பிடிக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எலிமினேட் ஆகிட்டான் அவனே. எமோட்டோ பட்டனை வர அடிக்கடி அழுத்திடுறேன். ஏன்னா ஜஸ்டின் ஒன்றும் ஆட்டை தாரம்பிக்காமல் இருக்காங்க, சத்தா ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நான் எவ்வளோ நேரம் ஆகி ஆட்டை தாரம்பிக்காமல் இருக்கானேன்னு. நீங்களே யோசிப்பீங்க, நம்ம ஜஸ்டினா இது அப்படின்னு. எனக்கே அதான் டவுட்டாக இருக்குது, ஜஸ்டின் நீயாடா இது அப்படி ஒன்றும் தெரியலையே ஜஸ்டின்னு. நீ அந்த என்னத்துக்கு அதுதானே பார்த்தேன் ஜஸ்டின்னு, அவன் யாருன்றது காட்டிட்டான் கைஸ். இது வேறு யாருன்னே தெரில கைஸ், சும்மா ஸ்மேம் கால் வந்தனே இருக்கு எனக்கு, அடிக்கடிக்க கால் பண்ணியிருக்காங்க புதுசாக, புது நம்பர்லேருந்து கால் வருது. ஒரு மேட்ச் ஒன்றுக்கு நாலு தானே அடிச்சல் அடிச்சிடலான்னு தான்றா சொன்னேன், வேறு தான் தப்பாவடா சொன்னேன். ஏன்டா எப்படி இருக்கிற எமோட்டை போட்டுறான் பாருங்க கைஸ், கடுப்பாவது எமோட்டை போட்டானாலே இவன். அதுவும் அவனோட நோப் அக்கௌண்ட்டில் வந்து விளாட்றான், கேரக்டர் ஸ்கில்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்றான். என்னண்டா அலாக் கூட இல்லை, அலாக் எந்த ஆகாது கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணுறது ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். அலாக் இல்லாதவனாண்ட போய் கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணுறான் காய்ஸ். நெக்ஸ்ட்டு சண்டே கிவ்வே இருக்குது, கன்ஃபார்ம் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க கிவ்வேல, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சண்டே கிவ்வே டபுள் ஷாட்கன் அவன் கையில் வச்சுருந்தான். நான் ஒரு டபுள் ஷாட்கன் சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா. ஒன்று போயிட்டா, இப்போ கால் பண்ணான் ஜஸ்டின் எனக்கு, என்னடா டபுள் ஷாட்கன் தடிக்கிறேன்னு கேட்டான். ஆண்டா டபுள் ஷாட்கன்லேயே ஆடலாண்டா, போர் அடிக்கிறா, டெசட்டிகள் மட்டுமே விளையாடுறது அப்படின்னா சரி டபுள் ஷாட்கன் தன்றா, ஓகே நான் எத்தனை வரா அப்படின்ட்டு அவனு எத்தனை இந்த மேட்ச்சு. டெசட்டிகள் மட்டுமே விளையாடியே போர் அடிக்குது காய்ஸ், அதான் எங்கேருந்து அடித்தான்னு தான் தெரில. கமான் கைஸ் லைக் போடுங்க கைஸ் இந்த வீடியோவுக்கு, நம்மளும் ஒரு டார்கெட் இருக்குது, சீக்கிரமாக ஒரு 1K ரீச் பண்ணுவோம் கைஸ் ஆசையாக இருக்குது. எல்லாருமே எப்படி சொல்கிறது, இப்போ ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1K 1.5K 2K இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளும் 1K அடிக்கணும் கைஸ். சண்டே கேவே இருக்கு கைஸ், எல்லோரும் வந்துடுங்க, டாப் பாயிண்ட் எடுத்து தருவோம் சண்டே இருக்கிற கேவேவில். அது ஒன்று எத்தனை பேருக்குன்னு முடிவு எடுக்கல, டாப் பாயிண்ட் ஆனால் எடுத்து தரது. ஒரே ரூமேச் போட்டு போய் அடிக்கிறவங்களுக்கு மட்டும் 100 டைமண்ட் பண்ணிடலாமா இல்லைன்னா வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்றத யோசிச்சுனுக்குறோம். ஐயோ குழுவது இங்கே வர அடிச்சாச்சு, ஹெட் ஷாட் அடிக்கணும் கைஸ். இனிமேல் அடிக்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அடிக்கிற எல்லா ஷாட்டுமே ஒரு ரூம் மேட்ச்னா ஹெட் ஷாட் தான். க்ளோவால் இல்லைன்னு கேட்டான், க்ளோவால் தரும் இந்த மேட்ச்சு, அவனாண்டு க்ளோவால் இருக்காது. க்ளோவால் தந்தவனுக்கே பார்க்க மாட்றாங்க கைஸ், இதை பாருங்க. க்ளோவால் போகிறதுக்கு பதிலாக தெரியாமல் சுட்டேன், இதை முடிச்சிட்டான் அப்படியே. ஹெல்மெட் அப்படியே பிச்சிக்கின்னு பறகுது அவன் அடிக்கிறது, என்னடா பண்ணுற அப்படின்னு ஆயிடுச்சு. வெஸ்ட் ஹெல்மெட் இல்லை, என்னண்டா தேர்ட் லெவல் வெஸ்ட்டு செகண்ட் லெவல் ஹெல்மெட் இருந்தும் நான் தோத்துட்டேன். சரி அழுத்தி தண்டா பிடிக்கணும், வாடா இப்போ அழுத்தி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு எம்டன் எத்தனை இந்த மேட்ச்சு. எங்கே இருக்கிறோம் போயிட்டோ, எம்டன் வச்சு எழுத்தி போச்சாச்சு கைஸ். கமான் கைஸ், நம்ம தான் போட்டிருக்கோம், ஜஸ்டின் தோத்துறாரு. அவன் தோத்தாதும் ஒன்றும் இல்லை, ஜெயிச்ச நான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கேன் கைஸ். இப்போ நானே இந்த ஒரு மேட்ச் தான் நான் ஜெயிச்சிருக்கேன். ஓகே கைஸ் வாங்க, இப்போ கில்டு பாட்ஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். நான் ஜஸ்டின் இருக்கோம், ஜஸ்டின் லீட்ரு, நான் ஆக்டிவ் லீட்ரு. கில்டு ஐடி இப்போ காமிப்போம் பாருங்கள், கில்ட் ஐடி பார்த்துக்கோங்க, கில்டுக்குள்ளே வரணும்னு நினைக்க வந்துக்கோங்க கைஸ்.
கமான் கைஸ் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மார்க்கம் பெல் ஐக்கன் ஆலில் போடுங்க கைஸ். சீக்கிரமாக ரோட் டு 300K 300.